மேஷ ராசி நேயர்களுக்கு உங்கள் பணிகளுக்கு முக்கியத்துவம் அளிக்க வேண்டிய வாரம் இது. பணியின் போது உங்கள் எளிய தவறு அல்லது சோம்பலான போக்கின் காரணமாக தவறுகள் ஏற்பட வாய்ப்புள்ளது. நீங்கள் பணியின் போது அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும். உங்களின் வேலைக்கு முக்கியத்துவம் அளிக்க வேண்டும். உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். குடும்ப உறுப்பினர்களிடமிருந்து முழு ஆதரவு கிடைக்கும். நீங்கள் சுற்றுலா சென்று மகிழ்வீர்கள். சமூக சேவை குறித்த உங்கள் ஆர்வம் பாராட்டத்தக்கது. சமூக உறவுகளை பராமரிப்பதில் உங்கள் உறுதிப்பாடு உங்களுக்கு நிஜமான திருப்தியை அளிக்கும். குடும்பத்தில் கொண்டாட்டங்கள் இருக்கும். உங்கள் பிள்ளைகள் மிகுந்த மகிழ்ச்சியை தரும் வகையில் முன்னேற்றம் அடைவார்கள். இந்த நேரத்தில் உங்கள் உடல்நலம் சாதாரணமாக இருக்கும். இந்த நேரத்தில் உங்கள் உடல்நலம் சாதாரணமாக இருக்கும். 9 அமர்ந்து நல்ல உத்வேகம், மன ஆற்றல், நம்பிக்கை கொடுத்து உத்தியோகத்தில் உயர்வும் நல்ல முன்னேற்றமும் கொடுக்க உள்ளார். வீட்டுக்கு தேவையான நல்ல பொருட்களை வாங்குவீர்கள். குடும்பத்தில் இருந்த பொருளாதார பிரச்சனைகள் நீங்கும். பணவரவும் ஏற்படும். கணவன் மனைவி அந்யோன்யம் அதிகரிக்கும். உத்தியோகஸ்தர்களுக்கு புதிய பொறுப்பு கொடுக்கப்படலாம். அதை நல்ல முறையில் செய்து நல்ல பெயர் பெற வாய்ப்புள்ளது. மாணவர்களுக்கு கல்வியில் நல்ல யோகம் உண்டு. குலதெய்வ கோவிலுக்கு சென்று வர வாய்ப்புகள் ஏற்படும். 11 சூரிய பகவான் இருப்பதால் செய்தொழிலில் நல்ல லாபங்கள் கிடைக்கும். உத்தியோக உயர்வு கிடைக்கலாம். ரிஷப ராசி நேயர்களுக்கு இந்த வாரம் சிறப்பான நற்பலன்களை அளிக்கக்கூடும். சமூக வாழ்வில் உங்களுடைய இனிமையான இயல்பின் காரணமாக குறிப்பிடத்தக்க நபர்களுடன் தொடர்புகள் மேம்படும். உங்கள் தேவைகளை நிறைவேற்றி கொள்ளும் வகையில் பணியாற்ற உங்கள் உற்சாகம் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும். குடும்ப உறுப்பினர்கள் நீங்கள் நன்கு உறவாட வேண்டும். உங்கள் நடத்தையில் வஞ்சகமான எண்ணங்களை தவிர்க்கவும். உங்கள் சமூக சூழ்நிலை உங்களுக்கு சாதகமாக இருக்கும். உயர்கல்விக்கு நீங்கள் முன்னுரிமை அளிப்பீர்கள். அது உங்கள் தொழிலுக்கு மேலும் வலு சேர்க்கும். நீங்கள் விஷயங்களை நடைமுறைக்கேற்றவாறு அணுகுவதற்கு முயற்சி செய்யுங்கள். உங்கள் ஆரோக்கியம் சாதாரணமாக இருக்கும். அதுவே உங்களுக்கு பெரிய ஆறுதலாக இருக்கும். உங்கள் ராசிக்கு 10 இடத்தில் சூரியன் அமர்ந்துள்ளார். அஷ்டம சனி விலகி அருமையான காலம் ஆரம்பித்துள்ளது. 2 இடத்தில் உள்ள ராகு பல இடத்தில் கவனமாகவும் பொறுமையாகவும் இருக்க உங்களுக்கு வழிகாட்டுவார். அதனால் இந்த வாரம் பேச்சில் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டியது அவசியம். சூரியன் தொழில், யோகம், வியாபார லாபங்களை கொடுப்பார். மேலதிகாரிகளால் சிறு மனஸ்தாபங்களையும் கொடுப்பார். உணர்ச்சி வசப்படாமல் இருப்பது மிக அவசியம். குடும்பத்தில் விட்டு கொடுத்து செல்வது மிகவும் நல்லது. சிறு சங்கடங்கள், மனக்கசப்புகள் வந்து நீங்கும். மாணவர்கள் தேவையற்ற எண்ணங்களை தவிர்க்க நல்ல மதிப்பெண்களை வாங்க முடியும். 11-12 இடத்தில் சுக்கிரன் இருப்பதால் கடன் பிரச்சனை, தொல்லைகள் நீங்குதல் மிக நல்ல பலன்களை பெற்றுத்தரும். இதுவரை திருமண தடை உள்ளவர்கள் நிச்சயம் செய்ய நல்ல சுப செய்தி கிடைக்கும். உத்தியோகம் சீராக இருக்கும். விதண்டாவாதங்கள் வேண்டாம். 10 சூரியன் பகை பெற்று இருந்தாலும் வேலை கிடைக்க வாய்ப்புள்ளது. தொழில் வியாபாரத்தில் லாபம் இரட்டிப்பாகும். பழைய பாக்கிகள் வசூலாகும். யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போட வேண்டாம். மிதுன ராசி நேயர்களுக்கு அற்புதமான மற்றும் ஆக்கப்பூர்வமான வாரம். நீங்கள் வேலைகளை நிலுவையில் வைத்திருப்பதற்கு பதிலாக அவற்றிற்கு முன்னுரிமை அளித்து முடிக்க வேண்டும். பெரும்பாலான பணிகள் மெதுவாக நடக்கும். நீங்கள்
பணிகளை மேற்கொள்ளும் பொழுது சற்று எரிச்சல் அடைவதை தவிர்க்க வேண்டும். நீங்கள் சமூக தொடர்பாடலில் சுறுசுறுப்பை மேற்கொள்ள வேண்டும். வேலையில் கிடைக்கும் எந்த வாய்ப்பையும் நீங்கள் தவறவிடக்கூடாது. நீங்கள் செய்யும் தொழிலின் மூலம் நிதி ஆதாயம் பெருகும். கடினமாக உழைக்க வேண்டிய கால நேரம் இந்த வாரம். இது சில நேரங்களில் உங்கள் அலட்சியம் நீங்கள் எதிர்பார்த்த முடிவுகளை தராமல் போகலாம். சூழ்நிலைகளின் தன்மைக்கு ஏற்ப முடிவுகளை எடுப்பதை நீங்கள் வழக்கமாக்கிக் கொள்வீர்கள். இந்த காலகட்டத்தில் உங்கள் உணர்ச்சிகள் மற்றும் உணர்வுகளை நீங்கள் கட்டுப்படுத்தாவிட்டால் உங்களின் மனநிலை கெட்டுப்போகும். உங்களால் எதையும் சாதிக்க இயலாது. பணிகளை கையாளக்கூடிய வகையில் உடல் நலம் நன்றாக இருக்கும். ராசியில் ராகு ராசிநாதன் புதன் 9 இடத்தில் செல்ல இருக்கின்றார். புதன் வக்ரகதி அடைய போகின்றார். இதனால் உயர்ந்த எண்ணங்கள் முன்னேற்றங்கள் உண்டாகும். தந்தையுடன் இருந்த பிணக்குகள் தீரும். கணவன் மனைவி இடையே விட்டு கொடுத்து செல்வது நல்லது. தேவையற்ற வம்பு வழக்குகள் விதண்டாவாதம் வரும். அதனால் பேச்சை குறைத்து விட்டு கொடுத்து செல்வது நல்லது. தொழில் வியாபாரம் உத்தியோக இடத்தில் சில கருத்து மாறுபாடு ஏற்படும். சக ஊழியர்களுடன் பிரச்சனை வரலாம். இதற்கெல்லாம் ஒரே தீர்வாக அமைதியாக பேச்சை குறைப்பதே சிறந்தது. பல சிக்கல்கள் இருந்தாலும் உங்களின் உழைப்பு உங்களை அடையாளம் காட்டும். குழந்தைகளால் யோகம் கிடைக்க உள்ளது. மாணவர்களுக்கு கவனச்சிதறல் ஏற்பட வாய்ப்புள்ளது. எனவே கல்வியில் கவனம் செலுத்தி படிக்க நல்ல மதிப்பெண்களை பெறலாம். கடகராசி நேயர்களுக்கு உங்களின் இலக்குகளை அடைவதற்கு இந்த வாரம் ஒரு சாதகமான காலமாக இருக்கும். தேவைப்பட்டால் தொழில் வாய்ப்புகளை மேம்படுத்துவதற்கான பொருத்தமான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுங்கள். நீங்கள் சமூக தொடர்புகளை அதிகரித்து கொள்ள வேண்டும். குடும்ப விஷயங்களில் நீங்கள் நேர்மையானவராக இருக்க வேண்டும். சூழ்நிலைகள் உங்களை புத்திசாலித்தனமாக நபராக நடைமுறை கண்ணோட்டத்தை கொண்டவராகவும் உருவாக்கும். நீங்கள் மற்றவர்களிடமிருந்து உதவி பெறுவதை தவிர்க்க வேண்டும். ஆனால் எப்போது வேண்டுமானாலும் மற்றவர்களுக்கு உதவி செய்ய தயாராக இருக்க வேண்டும். நஷ்டங்களை தவிர்ப்பதற்கான அனைத்து தடுப்பு நடவடிக்கைகளையும் நீங்கள் பின்பற்ற வேண்டும். நீங்கள் விரும்பும் வகையில் சொத்தை வாங்கலாம். ஆவணங்கள் விஷயத்தில் தெளிவாக இருக்க வேண்டும். உங்கள் ஆரோக்கியத்தை கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். ஏனெனில் நேரம் தவறி எடுத்துக்கொள்ளும் உணவால் பிரச்சனைகள் ஏற்படலாம். ராசிநாதன் சந்திரன் மிக நல்ல பலனை தருவார். ராகு 6 குரு செவ்வாய் கேது இருப்பதால் கடன் சார்ந்த பிரச்சனைகள் தீரும். சனியின் நேரடி பார்வை பெறுவதால் எதிர்பாராத வாய்ப்புகள் கிடைக்கும். பணி சுமை சற்று இருக்கும். சோம்பல் விலகும். எதையும் முடிக்கும் மன வலிமை கிடைக்கும். உத்தியோகம் தொழிலில் முன்னேற்றம் ஏற்பட வாய்ப்புள்ளது. குடும்பத்தில் தேவையற்ற வார்த்தைகளை உபயோகிக்காமல் விட்டு கொடுத்து போவது நல்லது. குடும்பத்தில் மூத்தவர்களுடன் சில மன வருத்தம் உண்டாகும். புதன் வக்கரமாக இருப்பதால் மாணவர்கள் கல்வியில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியது அவசியம். முக்கிய பிரமுகரை சந்திப்பு கிடைக்கும். அதனால் நல்ல பலன்கள் உண்டாகும். சிம்ம ராசி நேயர்களுக்கு இந்த வாரம் உங்கள் பணிகளை வெற்றிகரமாக முடித்த திருப்தி உங்களுக்கு கிடைக்கும். ஒவ்வொரு முயற்சிக்கும் நல்ல பலன்களை பெற்று அதனால் அக மகிழ்ச்சியோடு இருப்பீர்கள். உங்கள் உரையாடல் திறன் மூலம் அதிக நன்மைகளை பெறுவீர்கள். உங்களுடைய உண்மையான சேவையால் உங்கள் வேலையில் முன்னேற்றத்தை காண்பீர்கள். நீங்கள் சரியான முறையில் செயல்பட முயற்சிக்க வேண்டும். ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு எதிர்வினை உண்டு. இது விஷயங்களை சரியாக புரிந்து கொள்ள மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். சமூக வட்டத்தில் ஓரளவு புகழ் அதிகரிக்கும். உங்கள் நேர்மையான இயல்பின் காரணமாக குடும்பத்தில் திருப்தி நிலவும்.
நீண்ட காலமாக நிலுவையில் இருக்கும் ஆசைகள் நிறைவேறும். இந்த நேரத்தில் நீங்கள் மிகவும் பயன்மிக்க ஆன்மீக பயணங்களுக்கு செல்லலாம். நீங்கள் முழு ஆரோக்கியத்துடன் காணப்படுவீர்கள். எல்லா செயல்களையும் நீங்கள் சுறுசுறுப்பாக மேற்கொள்வீர்கள். ராசிநாதன் சூரியன் 7 இடமான கும்பத்தில் சஞ்சரிக்கிறார். இதனால் குடும்பத்தில் மனக்கசப்புகள் தீரும், குடும்ப பிரச்சனைகள் தீரும். இல்லத்தரசிகளுக்கு பொருளாதாரம் உயரக்கூடும். நல்ல அதிகாரம் பொறுப்பு கிடைக்கும். புதன் வக்ரகதி ஆகும் சமயத்தில் பொருளாதாரம் மேம்படும். குறிப்பாக கடன் வாங்குவதை கண்டிப்பாக தவிர்க்கப்பட வேண்டும். ராசிக்கு 5 செவ்வாய் குரு கேது இருப்பதால் குழந்தைகள் சற்று ஆக்ரோஷமாக நடந்து கொள்வார்கள். இதனால் சற்று மன வருத்தம் ஏற்படலாம். இளைய சகோதரர் மூலம் சிறு மனக்கசப்பு வந்து செல்லும். ராசிக்கு 6 சனி இருப்பதால் கடன் பிரச்சனைகள் தீரும். திடீர் வெளிநாட்டு பயணங்கள் ஏற்படலாம். கிடைக்கும் வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளவும். 7 சூரியன் புதன் இருப்பதால் உத்தியோகத்தில் முன்னேற்றம், கல்வி சிறத்தல் போன்ற நிகழ்வுகள் நடக்கும். கன்னிராசி நேயர்களுக்கு இந்த வாரம் நீங்கள் அதிக கவனத்துடன் மெதுவாக செயலாற்ற வேண்டும். உங்கள் உரையாடல் பிறரால் தவறாக எடுத்துக்கொள்ளப்படும். தொழிலில் நீங்கள் எதிர்கொள்ளும் சிக்கல்களை தீர்க்க நீங்கள் யோசித்து செயல்பட வேண்டும். தெரியாத விஷயங்களில் நீங்கள் ஈடுபடுதல் கூடாது. குடும்ப வாழ்க்கை சாதாரணமாக செல்லும். திடீர் பயணங்கள் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது. அதற்கு நீங்கள் தயாராக இருக்க வேண்டும். முக்கியமான விஷயங்களில் நீங்கள் சரியான முறையில் முடிவுகளை எடுத்தாலும் தேவையற்ற குழப்பங்கள் இருக்கும். பணிகளில் நீங்கள் தன்னம்பிக்கையோடு இருக்க வேண்டும். அன்றாட தேவைகளோ அல்லது தனிப்பட்ட தேவைகளுக்கோ உங்கள் நண்பர்களிடமிருந்து ஆதரவுகள் கிடைக்கும். சமூக வாழ்க்கையில் நீங்கள் காட்டும் சுறுசுறுப்பு உங்களை மகிழ்ச்சியோடு வைத்திருக்கும். கூடுதல் நேரம் செலவழித்து சமூக தொண்டில் ஈடுபடுவீர்கள். உங்களின் உடல்நிலை சாதாரணமாக காணப்படும். உடலில் கொழுப்பின் அளவு சிறிது அதிகமாக இருக்கும். ராசிநாதன் புதன் 6 இடத்தில் வக்ரகதி அடைவதால் மிகப்பெரிய நல்ல வாய்ப்புகள் முன்னேற்றங்கள் கிடைக்கும். உத்தியோகத்தில் முன்னேற்றமும், இதுவரை திட்டமிட்ட காரியங்கள் மீண்டும் திட்டமிடக்கூடிய சூழல் உருவாகும். குடும்பம், தொழில், உத்தியோகம் என எதுவாக இருந்தாலும் உங்கள் முடிவை மாற்றி மீண்டும் திட்டமிட வேண்டி வரும். அதன் மூலம் வெற்றி பெறும் யோகமும் உண்டாகும். குடும்பத்தில் மனக்கலக்கம் வந்து செல்லும். சிலருக்கு புது வீடு, மனை, வாகனம் வாங்கும் யோகம் உண்டாகும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. அக்கம் பக்கத்தினருக்கு, நண்பர்களுக்கு ஜாமீன் கையெழுத்து போடுவதை கண்டிப்பாக தவிர்த்து விடுங்கள். இதனால் வீட்டில் குழப்பமும் பிரச்சனையும் உண்டாகலாம். ராசிக்கு 8 சுக்கிரன் இருப்பதால் பொருளாதாரத்தில் கவனம் தேவை. குடும்ப விஷயங்களை யாரிடமும் பகிர்ந்து கொள்ள வேண்டாம். இதனால் குடும்பத்தில் குழப்பம் உருவாகும். மாசி மாதம் பல நல்ல முன்னேற்றங்களும் பல சிக்கல்களும் கொடுக்கக்கூடிய வாரமாக அமையும். துலாம் ராசி நேயர்களுக்கு இந்த வாரம் முழுவதும் பேச்சுவார்த்தைகளை அடிப்படையாக கொண்டு செயல்கள் யாவும் நடைபெறும். உங்கள் செயல்களை நீங்கள் மேற்கொள்ளும் போது சில பதட்டங்கள் காணப்பட்டாலும் அவற்றில் வளர்ச்சியை கண்டு மகிழ்வீர்கள். நீங்கள் அனைத்து பணிகளுக்கும் முக்கியத்துவம் அளிக்க வேண்டும். அவற்றின் மூலம் குறிப்பிடத்தக்க நல்ல பலன்கள் கிடைக்கும். உங்கள் திறமையை மேம்படுத்தி கொள்ள புதிய விஷயங்களை புரிந்து கொள்ளவும் கடினமாக உழைக்கவும் தயாராக இருப்பீர்கள். நீங்கள் எதையும் விரைவாக கற்றுக்கொள்வீர்கள். எதையும் உடனே கிரகித்து கொள்ளும் உங்களுடைய திறன்கள் உங்கள் மன வலிமையை அதிகரிக்கும். தொடர்ந்து தியானம் செய்வதன் மூலம் உங்கள் நேர்மறை ஆற்றலை மேம்படுத்த முடியும். எல்லோருடைய தனிப்பட்ட பிரச்சனையும் தீர்ப்பதில் நீங்கள் ஒரு நல்ல ஆலோசகராகி விடுவீர்கள். இது உங்கள் வட்டத்தில் அன்பான உறவை உருவாக்கும். நிதி வளர்ச்சி உங்களுக்கு திருப்திகரமாக இருக்கும். உங்கள் உடல் நலம் சுமாராக இருக்கும்.
உணவு முறைக்கு முன்னுரிமை அளியுங்கள். ராசிக்கு மூன்றாம் இடத்தில் செவ்வாய், குரு, கேது இருப்பதால் ராசிக்கு ஒன்பதாம் ஸ்தானத்தை பார்ப்பதால் முயற்சிகளில் வெற்றி, பல மாற்றங்கள் உண்டாகும். இளைய சகோதரர்கள் மூலம் பல கருத்து வேறுபாடு வந்து நீங்கும். பணவரவு இருக்கும். கணவன் மனைவி இடையே புது அந்யோன்யம் உருவாகும். எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். விருந்து விழாக்களில் கலந்து கொள்ளும் வாய்ப்புகள் உருவாகும். திருமண தடை நீங்கும். திருமணமாகாத துலாம் ராசியினர் இந்த வாரத்தில் யாருக்கேனும் திருமணம் என்றால் கண்டிப்பாக சென்று வாருங்கள். அவர்களுக்கு வரன் அமையும் மிக சிறப்பு வாய்ப்பு வந்து சேரும். உத்தியோக மாற்றம் உண்டாகும். சுய தொழில் வருமானம் பல மடங்கு உயரும். பயணத்தின் போது மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். இந்த வாரம் முயன்றவர்கள் ஸ்ரீரங்கம் சென்று வருவது நல்லது. இயலாதவர்கள் வீட்டிலேயே ஸ்ரீரங்கநாதரை வழிபடவும். விருச்சிக ராசி நேயர்களுக்கு இந்த வாரம் நீங்கள் விரும்பிய பலன்களை பெறக்கூடிய நல்ல வாரமாக இருக்கும். நீங்கள் முனைப்புடன் வேலை செய்து அனைத்து கடமைகளையும் நிறைவேற்றுவீர்கள். உங்கள் நோக்கங்கள் மிக எளிதாக நிறைவேறும். சமூகம் மற்றும் தொழில் வாழ்க்கையில் வழக்கமான தொடர்பாடலில் நீங்கள் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். உங்கள் விருப்பப்படி நீங்கள் ஒரு அசையா சொத்தை வாங்குவதற்கு வாய்ப்பு அமையலாம். நிலுவையில் உள்ள பணிகளை முடிக்கும் வகையில் அவைகளுக்கு முக்கியத்துவம் அளிக்க வேண்டும். குடும்பத்துடன் ஒரு மகிழ்ச்சியான பயணத்திற்கு திட்டமிடுவீர்கள். அது எல்லோரையும் உற்சாகமாக வைத்திருக்கும். உங்கள் எதிர்கால திட்டங்கள் மெதுவாக செயல்பட தொடங்கும். குடும்பத்தில் உள்ள பொறுப்புகளை நிறைவு செய்யும் வகையில் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு வரலாம். உங்கள் ஆரோக்கியம் உங்கள் கட்டுப்பாட்டிற்குள் இருக்கும். பணியில் காணப்படும் சவாலான விஷயங்களை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை. ராசிநாதன் செவ்வாய் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் இருக்கிறார். ராசிக்கு 8, 9, 5 ஆகிய இடத்தை பார்வையிடுவதால் இந்த வாரம் ஒரு புதிய பரிமாணம் வளர்ச்சி கிடைக்கும். உங்களுக்கு ஏற்பட்ட பழி சொற்கள் நீங்கும். குடும்பத்தில் பணவரவு இருக்கும். புதிய திட்டமிடல் இருக்கும். ராசிக்கு 3 சனி அமர்ந்து ராசிக்கு 5 ஸ்தானத்தை பார்வையிடுவதால் மனம் தெளிவடையும். ஏற்றம் பிறக்கும். குழந்தைகள் உங்களின் சொல் பேச்சு கேட்டு நடப்பார்கள். ராசிக்கு 8 இருக்கும் ராகு சில மனக்கசப்புகளை அவ்வப்போது கொடுப்பார். வண்டி வாகனத்தில் செல்லும்போது சற்று எச்சரிக்கையாக சென்று வருவது மிகவும் அவசியம். மற்றபடி விருச்சிக ராசிக்கு இந்த வாரம் மிக நல்ல யோகங்கள் கிடைக்கும். உத்தியோகம் சீராக இருக்கும். புது வேலை கிடைக்கும். உத்தியோகத்தில் உயர்ந்த இடத்திற்கு போகும் வாய்ப்பு உண்டு. ராசிக்கு 5 இருக்கும் சுக்கிரன் 6 போகும்போது உத்தியோகத்தில் மாற்றம் உண்டாகலாம். உணர்ச்சி வசப்படுவதை தவிர்ப்பது நல்லது. பண விஷயத்தில் மிக கவனமாக இருங்கள். புதிய ஆடை ஆபரணங்களை வாங்கும் வாய்ப்புகள் உருவாகும். தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த வாரம் நடவடிக்கைகள் பற்றிய பொதுவான கண்ணோட்டத்துடன் நடைமுறைக்கேற்ப செயல்படும் வாரமாக இருக்கும். இந்த காலப்பகுதியில் உங்கள் குறிக்கோள்களுக்காக திட்டமிட வேண்டும். அதன் மூலம் முறையான திட்டம் மற்றும் செயலாற்றுவதற்கான ஒரு வழி கிடைக்கலாம். பணிகளை முடிப்பதில் அவசரம் காட்டாதீர்கள். நீங்கள் முக்கியமான வேலைகளை முறையாக செய்ய வேண்டும். நீங்கள் தொழிலில் ஆக்கப்பூர்வமாக செயல்பட வேண்டும். அதன் மூலம் பணிகளை முடிக்க இயலும். உங்களின் சமூக வாழ்வும் தனிப்பட்ட வாழ்வும் சாதாரணமாக காணப்படும். உங்கள் கடின உழைப்பிற்கான பலன்களை பெறுவீர்கள். நிதியில் ஸ்திரத்தன்மை உங்களுக்கு நிஜமான திருப்தியை வழங்கும். உங்கள் நெருங்கிய உறவினர்களின் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள். பொது மக்களிடம் தேவையற்ற பேச்சுகளை தவிர்க்கவும். நீங்கள் முறையான உணவு முறையை பின்பற்றுவதன் மூலம் ஆரோக்கியத்தை காக்க முடியும். இதுவரை உங்கள் செயலில் இருந்த தேக்க நிலை மாறும். குழப்பங்கள்,
விரக்திகள் நீங்கும். உழைப்பை அதிகப்படுத்த வேண்டிய காலம். சூரியன் உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்திலும் பாக்கியங்கள் உண்டாகும். ராசிக்கு 7 மற்றும் 10 கூடைய புதன் வக்ரகதி அடைவதால் வேலை வாய்ப்புகள் பெருகும், லாபங்கள் கூடும். குடும்பத்தில் சிறு பிரச்சனைகள் வந்து செல்லும். கண்டிப்பாக விட்டு கொடுத்து செல்வது மிக நல்ல நன்மைகளை தரவல்லது. பேச்சில் கவனம் தேவை. தொழில் நீங்கள் எதிர்பார்த்த நல்லனவை கிடைக்கும். வீட்டிற்கு தேவையான ஆடம்பர பொருட்களை வாங்கும் வாய்ப்பு உருவாகும். வேலை இடங்களில் மிக கவனமாக பேச வேண்டியது அவசியம். உங்களின் சிறு பேச்சு கூட பெரிய பிரச்சனையை ஏற்படுத்தலாம். கவனம் தேவை. மகர ராசிக்கு இந்த வாரம் ஆக்கப்பூர்வமான பலன்கள் கிடைக்கும். பிறவியிலேயே காணப்படும் உங்கள் திறமை மூலம் நீங்கள் பிரச்சனைகளுக்கு எளிதாக தீர்வு காண்பீர்கள். உங்களின் சாதாரண தகவல் தொடர்புகள் மூலம் உங்கள் முயற்சிகளில் முழுமையான பலன்கள் கிடைக்கும். நீங்கள் பிறருக்கு உதவி புரிவீர்கள். மற்றவர்கள் உங்களை மரியாதையுடன் நடத்துவார்கள். கடைசி நேரத்தில் எழும் பிரச்சனைகளை தீர்க்க உங்கள் அறிவுத்திறன் உதவிகரமாக இருக்கும். நவீன தகவல்கள் பெறும் விஷயத்தில் நீங்கள் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும். உங்கள் வருமானம் அதிகரிக்கும், உங்கள் தரம் உயரும். உங்கள் வார்த்தைகள் மூலம் பிறரை ஈர்ப்பீர்கள். உங்கள் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். உங்கள் குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாகவும் அமைதியாகவும் இருக்கும். 2 சூரியன் புதன் இருக்கின்றார்கள், 3 சுக்கிரன் இருக்கின்றார், 6 ராகு, 12 கேது, குரு, செவ்வாய் இருக்கின்றார்கள். இதனால் மகர ராசிக்கு மிக உயர்ந்த மாற்றங்கள் உருவாகும். செய்யும் வேலையில் திறன் அதிகரிக்கும். பெரிய மனிதர்களின் ஆதரவும் கிடைக்கும். குடும்பத்தில் மருத்துவ செலவு ஏற்படலாம். மாணவர்கள் உயர்ந்த வாய்ப்பு கிடைக்கும். சுயதொழில் ஏற்றம் உருவாகும். ராசிக்கு 2 சூரியன் இருப்பதால் பேச்சில் மிக கவனமாக இருப்பது அவசியம். புதன் வக்ரகதியாக இருப்பதால் உடல் ஆரோக்கிய பிரச்சனைகள் வரலாம். சுவாச பிரச்சனை வந்து விலகும். பெண்களுக்கு அடிவயிறு பிரச்சனை வந்து விலகும். மருத்துவரை அணுகி சிகிச்சை பெறுவது நல்லது. யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து இந்த வாரத்தில் போட வேண்டாம். கும்பராசி நேயர்களுக்கு சிறந்த முன்னேற்றம் ஏற்படுவதற்கான ஒரு சிறப்பான வாரம். இதற்கு முன் நீங்கள் எடுத்த விடாமுயற்சிகள் யாவும் இப்பொழுது நேர்மறையான பலன்களை அளிக்கும். உங்கள் தொழிலில் சிறப்பு நிலையை காண்பீர்கள். நிதி நிலைமையில் மேம்பாடு இருக்கும். உங்களுடைய அதிர்ஷ்டத்தினால் நீண்ட காலமாக நிலுவையிலுள்ள வேலைகள் நிறைவேறும். உங்கள் தொழிலில் முன்னேற்றம் காண கிடைக்கும். வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்துவதற்கான சரியான நேரம். உங்களுடைய பெரும்பாலான சுமைகள் சிறிது சிறிதாக குறைவதற்கு வாய்ப்புள்ளதால் இந்த வாரம் உங்களுக்கு நிஜமான திருப்தியாக இருக்கும். நீங்கள் ஒரு முக்கியமான வேலையை முடிப்பதற்கு வான்வழி பயணம் செய்யும் ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இந்த வாரம் உங்கள் உடல் நலம் சாதாரணமாக இருக்கும். மனமாற்றம் ஏற்றம் உண்டாகும். அதிகாரம் பிறக்கும். சமாளிக்கும் ஆற்றல் உண்டாகும். புதிய தொழில் புதிய நபர்களின் பழக்க வழக்கம் உண்டாகலாம். திருமணம் ஆகலாம். திருமணம் செய்து வைத்தல் போன்ற நிகழ்வுகளும் இருக்கும். சிறு மருத்துவ செலவுகள் ஏற்படும். ராசிக்கு 5 அதிபதி ராசியிலேயே வக்ரகதி ஆவதால் குழந்தைகள் உங்கள் சொல் பேச்சு கேளாமை இருக்கும். தொழில் முன்னேற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உருவாகும். மாணவர்கள் கண்டிப்பாக படிப்பில் கவனம் செலுத்துவது அவசியம். இந்த வாரம் உணவில் மிக கவனமாக இருக்க வேண்டும். உஷ்ண பிரச்சனை ஏற்படலாம். அலைச்சல் பிரயாணங்களும் ஏற்படும். மீனராசி நேயர்களுக்கு இந்த வாரம் கையிலுள்ள வேலைகளை முடிப்பது சிறப்பு. பணிகளில் உணர்ச்சி வசப்படுதலை தவிர்ப்பதோடு அமைதியுடன் செயலாற்ற வேண்டும்.
தொழிலில் உங்கள் முயற்சிகளுக்கான அங்கீகாரத்தை பெறுவீர்கள். பணியில் உங்களுடைய அர்ப்பணிப்பின் காரணமாக பதவி உயர்வு பெறுவீர்கள். இந்த காலகட்டத்தில் பணம் சேமிப்பதில் கவனம் அதிகரிக்கும். சொந்த விஷயங்களில் நீங்கள் குறிப்பாக இருப்பதன் மூலம் அவற்றை சிறப்பாக முடிக்கலாம். குடும்ப உறுப்பினர்களுடன் ஒரு ஆன்மீக பயணத்திற்கு செல்வதற்கான வாய்ப்புகள் உள்ளது. உங்களுடைய கோபம் இயல்பு சில வழக்கமான விவகாரங்களில் உங்கள் குடும்ப உறுப்பினர்களை காயப்படுத்தலாம். புதிய வேலைகளை எடுத்து செய்வதற்கு பதிலாக ஏற்கனவே இருக்கும் வேலைகளை முடிக்க வேண்டும். உங்கள் ஆரோக்கியம் சாதாரணமாக காணப்படும். பரிந்துரைக்கப்பட்டபடி உங்கள் உணவில் நீங்கள் கட்டுப்பாட்டை பின்பற்ற வேண்டும். ராசியில் சுக்கிரன், 12 சூரியன் இருக்கின்றார்கள். ராசியில் சுக்கிரன் இருப்பதால் எதிர்பாராத நல்ல திருப்பங்கள் உண்டாகும். விருந்து விழாக்களில் கலந்து கொள்வீர்கள். உங்களின் சகோதரர் மூலம் பொருள் அல்லது காரிய லாபத்தை அடைவீர்கள். கணவன் மனைவி அனுசரணை நன்றாக இருக்கும். திடீரென புனித இடங்கள் புதிய இடங்களும் பயணம் செய்யும் வாய்ப்பு உருவாகும். மாணவர்களுக்கு எதிர்பார்த்த புகழ் கிடைக்கும். எதிர்பார்த்த ஒரு விஷயம் கண்டிப்பாக நடக்கும். வேகத்தை விட விவேகத்தை கடைபிடிக்கவும். உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. சிறு பிரச்சனைகளாக இருந்தாலும் நாம் கவனம் செலுத்துவது நல்லது. தொழில் இடமாற்ற சிந்தனைகள் உருவாகும். தேவையற்ற பேச்சையும் உணர்ச்சி வசப்படுவதையும் கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும்.